நல்ல படத்துல தான் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உதயநிதி ஸ்டாலின் அவருடைய கேரியர்லேயே இது ஒரு பெஸ்ட் மூவி. இந்த இதுக்கப்புறம் எப்படி ஒரு மூவி பண்ணுவான்னு தெரியாது. இதுக்கப்புறம் கொஞ்சம் இன்னும் நல்லா யோசிச்சு பண்ணணும். ஏன்னா இப்படி ஒரு படம் பண்ணிட்டு அடுத்தது ஒரு சாதாரண படம்னா இருக்க முடியாது. அதுவும் அவர் இருக்கிற இப்போ நிலைமையில் இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வந்து மக்களுக்கு சொல்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதுவும் அரசியலையும் பேசி ஜாதியும் பேசி ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பார்க்கும்போது படம் பார்க்கும்போது எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க படத்தில். ஒரு ஜெய்பீர், அதுக்கப்புறம் வந்து கர்ணா, பரியர பெருமாள், அந்த லிஸ்ட்ல இந்த படம் இருக்கும் கண்டிப்பா இருக்கும். அதுதான் சொல்றேன், அந்த கட்சி வேணும்ல, அவரே அதை சொல்லும் போது மக்கள் வந்து ஏத்துக்கணும் ஒரு இது வேணும்ல, அதை எப்படி அவங்களே சொல்லலாமா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்பாங்கல்ல. உண்மை அது வந்து நீங்க வந்து அரசியல் தேவையில்லை, ஜாதி தேவையில்லை, சட்டம் தெரிஞ்சா போகுஞ்சி அம்பேத்கரோட வழிதான். சட்டம் தெரிஞ்சா உங்களுக்கு எல்லாமே ஈஸி ஆயிடும். நீங்க வந்து குழந்தைங்களுக்கு ஹிந்தி சொல்லிக் கொடுங்க, இங்கிலீஷ் சொல்லிக் கொடுங்கலாம் தேவையில்லைன்றார் அவர். சட்டம் சொல்லிக் கொடுங்க போதும், பசங்க ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் தெரிஞ்சுப்பாங்க, அது எங்களுக்கு அவசியமே கிடையாது அப்படின்னு இருக்காரு. ஜாதியை பற்றி பேசுகிறவங்களுக்கு செருப்பால் அச்சம் மாதிரி இருக்கும் ஜி, கண்டிப்பாக வந்து நம்மளை நம்மளே அச்சிக்கணும். நம்ம இனிமேல் அவங்ககிட்ட அந்த கேள்வி கேட்க மாட்டோம்ல. அந்த விஷயங்கள்லாம் நல்லா இருந்தது, நிறைய விஷயங்கள்லாம் ரொம்ப டச்சாக நல்லா பண்ணியிருந்தாங்க. ரொம்ப சிறப்பாக இருந்தது படம் பார்க்கும்போது. அதெல்லாம் மக்கள் தேர்ந்தெடுத்து அதெல்லாம் பின்பற்றினா கொஞ்சம் நல்லாயிருக்கும். எதிர்பார்க்காத விஷயம் நல்ல விஷயமா இருந்துச்சுன்னா எதிர்பார்க்காத விஷயம்னா இன்றைக்கி வந்து நம்ம சொல்லுவோம் மற்றவங்க மேலே நீ குறை சொல்லாதப்பா, ஃபஸ்ட்டு இன்னும் நீ திட்டிக்க நம்ம நிறைய விஷயம் சொல்லுவோம். அதில் மெசேஜ் சொல்லியிருப்பாங்க என்னென்னா வந்து சார் தப்பு பண்ணுறோம் 5 பேர் தான், தப்புக்கு துணை போகிறோம் 10 பேர், ஆனால் வேடிக்கை பார்த்துட்டு போகிறோம் 85 பேர்னா. ஒருத்தர் கேட்டார் படத்துலேயே எந்த கேரக்டர் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, எந்த கேரக்டர் பார்த்தா உங்களுக்கு கோவம் வந்துச்சு. முதல்ல நம்மளுக்கு நம்ம மேலே கோவம் வருது படம் பார்த்தோம்னே, நம்ம இப்படி இருக்கமே அதை நம்ம மாற்றிக்கணும்ல, அது நல்லா இருந்தது. அப்புறம் ஒரு சில சீன்ஸ் எல்லாம் அந்த ஜாதிக்கான அடிப்படையெல்லாம் ஒரு நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க, அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆரியோட ஆக்டிங்லாம் அப்படி நல்லா இருந்துச்சு. கொஞ்ச நேரம் வந்தாலும் அவர் நல்லா பண்ணியிருந்தார். மேலே வந்து ஒரு ஃபைட் இல்லை, ஒரு நான் வெளி போஸ்டர்லாம் போகும்போது பயங்கர ஆக்ஷனாக இருக்கும் படம் ஃபுல்லாக, இவர் வேறு ஒரு வேலை காமெடியாக பண்ணிவிடுவார் அப்படின்னு நினச்சேன். பா ரஞ்சித் அண்ணன், மாரி செல்வராஜ் அவருடைய கேரக்டர் லிஸ்ட்டில், அந்த டேரக்டர் லிஸ்ட்டில் நம்ம டேரக்டரை நிற்கிறாரு. போலீஸ் காஸ்டியூமில் பார்க்கும்போது எனக்கு கிட்டத்தட்ட கொஞ்சம் கொஞ்சம் விஜய் சாரை பார்த்த மாதிரி இருந்தது. அந்த லுக்கு அந்த இதெல்லாம் ரொம்ப பில்டப்லாம் இல்லை. போலீஸ்லாம் அப்படி கம்பீரமாக இருக்கணும், ரஃப்பாக இருக்கணும், ஒரு 7-8 பேர் தூக்கி போட்டு மிதிக்கணும், அவரை பார்த்தா பாய் பண்ணணும், அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. சாதாரண ஒரு போலீஸ் அவ்வளோதான். ஆனால் அவங்க கூட ஒரு 2 கேரக்டர் பண்ணியிருக்காங்க, இளவரசனும் அந்த இன்னொருத்தரும், அவங்க கேரக்டர் சூப்பர் ஜி. உண்மையில் மயில் சாமியனா லாஸ்ட்டில் பின்னிட்டாப்பில் எல்லாருமே அவங்கவுங்க வேலையை கரெக்டாக பண்ணிட்டாங்க. எல்லாருக்குமே கிளாஸ் தேட்டரில் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் சொல்லவே முடியாது, எல்லாம் அழகாக ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க ஜி. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நல்ல படம் பார்த்ததுக்கான குறிச்சு. இதேமாதிரி நிறைய படம் பண்ணணும் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து. அருண்டாஜா கிட்டேன்னு வந்து ஒரு தரமான ஒரு நேர்மையான ஒரு படம் சார். லைக் உதயநிதி வந்துட்டாருங்கிறதுக்காக நான் கூட வந்து ஏதாவது ஸ்டோரி இல்லை ஸ்க்ரீன் பிளேயில் ஏதாவது மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்தேன். எந்த ஒரு இடத்துலையுமே இல்லை. அதாவது கதைக்கு மட்டும்தான் முக்கியத்துவம், நீ யாரை வேணாலும் இருந்துட்டு போ, எந்த ஹீரோ வேணாலும் இருக்கும், என் கதைக்கு நான் என்ன சொல்ல வரணுங்கிறது அருண்ராஜா கிளியராக இருந்ததுனால பெஸ்ட்டு இது. அது அந்த அளவுக்கு இருக்குது சார், தமிழ் ஆடியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஸோ ஆர்டிகல் 15 வந்து ஒரு ஹிந்தி படம், ஸோ அந்த ஹிந்தி படத்துக்கு அவங்க என்னென்ன தேவைன்னு சொல்லிட்டாங்க. தமிழில் வந்து அதுக்கேற்ற மாதிரி மாடிஃபை பண்ணியிருக்காங்க. அதாவது உதாரணத்துக்கு சொல்லணும்னா நம்ம தமிழ் ஆடியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீட் எக்ஸாம் எழுதி அனிதாங்கிறவங்க இறந்து போனாங்க, பட் இதில் வந்து தமிழ் ஆடியன்ஸ் வந்து ஈஸியாக அதை வந்து ரிலேட் பண்ணணும்னு அனிதான் அப்படின்னு ஒரு டாக்டர் கேரக்டரை கிரியேட் பண்ணி அந்த போ இன்வெஸ்டிகேஷனுக்கு மெடிக்கல் ஆங்கிளில் ஹெல்ப் பண்ணுற மாதிரி பண்ணி பண்ணியிருக்காங்க. டயலாக் டெலிவரிலாம் ஆசம் சார், அதாவது பெஸ்ட் தி பெஸ்ட். ஆமா ஆமா இருக்கு சார். இதுல ஃபர்ஸ்ட் சீன்லேருந்தே அந்த ஒரு விஷயம், அதாவது மேஜாதி காலங்க வந்து எந்த அளவுக்கு டாமினேட் பண்ணுவாங்கங்கிறது ஃப்ரேம் 1லேருந்து அருண்ராஜா வந்து கிளியராக ப்ரெடிக்ட் பண்ணினதுனால டில் த எண்டு வர 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 த இன்டென்ஸ் வாஸ் ஸ்டோ குட். அந்த எமோஷனல் ஈஸியாக கனெக்ட் பண்ண முடியுது. அண்ட் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே இந்த வில்லனோட ஆட்களை வந்து அடிக்கிற போது அடிச்சனாயா இதுதாயா படம் அப்படிங்கிற அளவுக்கு பர்ஃபெக்டாக இருந்தது சார். மொத்தத்தில் இட் வாஸ் அமேசிங் மூவி. கண்டிப்பாக சார் நல்ல ஒரு இம்பாக்ட் இருக்கு. அண்ட் மெயின் திங் இதில் என்னென்னா உதயநிதியோட சட்டிலான ஒரு பர்ஃபார்மன்ஸ் சார். நான் அவர் வந்து ஒரு மாஸ் ஹீரோ, அதாவது தன்னை ஹீரோவாக போகணுங்கிறதுக்குல எந்த ஒரு அடிஷ்னல் கொடுக்கவே இல்லை. அருண்ராஜா கிட்ட விட்டார், இந்த கதைக்கு நான் எப்படியோ என்னை உள்ளே கொண்டு வந்துக்கிறேன், உங்களுக்கு என்ன நேர்மையாக கொடுக்கணுமோ நீங்கள் கொடுங்கன்னு சொல்லி பர்ஃபெக்ட். அதான் அருண்ராஜா தான் சார் இதில் பிரெயின். உதயநிதி வாஸ் ஜஸ்ட் கோஆப்ரேட்டிங் அண்ட் சப்போர்ட்டிங் ஹிம். பெஸ்ட் மூவி அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பிரில்லியன்ட். அதான் இந்த படம் வந்து ஸ்க்ரீனில் எந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை கிரியேட் பண்ணுதோ பிஜிஎம் வாஸ் ஈவன் மோர் இன்டென்ஸ் ஃபார் தட். ஸோ இன்னும் நம்ம ஆழமாக போய் நம்ம மனசுக்குள்ளே வந்து ஒரு தாக்கத்தை கிரியேட் பண்ணின ஒரு விஷயம் சார். மொத்தத்தில் நெஞ்சுக்கு நிதி வாஸ் வெரி குட். நிஜமாகவே அருண்ராஜா கிட்டேருந்து வந்து செகண்ட் மூவியில் பெஸ்ட் மூவி சார் இது.
அண்ட் இது கண்டிப்பாக ஒரு விவாதத்துக்குரிய ஒரு விஷயமாகும். அது நல்லதுன்னு நினைக்கிறேன். எல்லாருக்குமே அது விவாதம் பண்ணணும். இந்த விஷயங்கள் எல்லாமே இன்னும் எவ்வளோக்கு எவ்வளோ பரவ முடியுமோ பரணும். நல்ல படம், நல்ல கருத்து சொல்லியிருக்காங்க. வெரி ஹாப்பி சார். இப்போ வந்து இந்த படம் வந்து ஆர்டிகல் 15 ரீமேக்ங்கிறது எல்லாருக்கும் தெரியும். நிறைய பேர் படம் பார்த்துட்டு இந்த படம் பார்க்குறாங்க, சில பேர் படம் பார்க்காம அந்த படம் பார்க்குறாங்க. ரெண்டு படத்தையும் நீங்க அந்த படத்தையும் பார்த்துருப்பீங்க, இந்த படத்தை எக்ஸ்பீரியன்ஸாவே ஃபீல் பண்ணிருப்பீங்க. ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ் எப்படி? படம் நான் இப்போ ஆர்டிகல் 15 ஒரு ஒரு கம்ப்ளீட் டார்க்னஸ் ஒன்று இருக்கும். இதில் அந்த கம்ப்ளீட் டார்க்னஸ் தாண்டி நம்மளுக்கு உரித்தான ஜாகிரஃபியே இருக்கட்டும், அந்த ஜாகிரஃபி அங்கேயும் முள்ளுக்காடு தான் இருக்கும், இங்கேயும் இருக்கும். ஆனால் அந்த ஜாகிரஃபியில் ஆரம்பித்து அவங்க பேசிக்கிற விஷயங்கள் ஆரம்பித்து, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் படத்தில் வந்து அந்த இந்த படத்தில் வந்து சாப்பாடு கீழே கொட்டுற ஒரு இது வந்துருக்கும், அது வந்து ஆர்டிகல் 15 கிடையாது. பட் இது நம்ம ஊரில் நடந்தது, நியூஸ் ஆச்சு, இது எல்லாத்துக்குமே தெரியும். இந்த மாதிரி நம்மளோட ஃப்ளேவர்ஸு, நம்மளுக்கு உரித்தான விஷயங்கள்னு நிறைய விஷயங்களை வந்து படத்தில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அதை வந்து வெறுமுன்ன கதையை எடுத்து மாற்றின மாதிரி இல்லை, அந்த கதையை வந்து அந்த கோரை எடுத்துக்கிட்டு முழுசாகவே எழுதின மாதிரி தான் உங்களுக்கு ஃபீல் ஆகும். நீங்கள் படத்தை ரேதர் நீங்கள் படம் பார்த்தாலும் சரி பார்க்கலனாலும் இது ஒரு புது படமாக தான் ஃபீல் ஆகும். லாஸ்ட் குவஸ்டின் சார், இப்போ வெளியூர் ஆடியன்ஸ்லேருந்து ஒரு கமெண்ட் தான் கேட்குறேன், பார்ப்பனர்களை மையப்படுத்தி நிறைய விஷயங்கள் வந்து அதை மையப்படுத்தி சொல்கிற மாதிரி இருக்கு. ஏன் வேற ஜாதி உள்ளவங்க பண்ணலையா? ஏன் இந்த அந்த ஒரு சப்ஜெக்ட் மட்டும் ஏன் இப்படி? அது வேற சப்ஜெக்ட்னு கிடையாது, அது வந்து ப்ராபப்ளி இட்ஸ் பிகாஸ் அந்த இடத்துல வந்து சுரேஷ் சார் நடித்த கேரக்டர் வந்து இது, அண்ட் மோரோவர் அவர் தான் வந்து அதை பண்ணியிருப்பார். அந்த படத்துலேயும் அது இருக்கும், அந்த படத்துல இருக்கும். அண்ட் மோரோவர் இந்த டெரிவேஷனோட ஸ்டார்டிங் வந்து அங்கேருந்து வர்றதுனால மேபி அங்கேருந்து ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லுமே தவிர்த்து அதை மட்டுமே குறித்து பண்ணல. இதில் நடுவில் அதில் ஒரு சீன் இருக்கு, ஒரு டீ கடை சீன் இருக்கு, அதில் எல்லாருமே எவ்வளோ இதுவாக இருக்காங்க அப்படிங்கிறத காட்டியிருப்பாங்க. நாட் ஒன்லி அவங்கள மட்டும், பார்ப்பனர்கள் மட்டும் கிடையாது, எல்லா ஜாதியுமே எவ்வளோ ப்ரொடக்டிவாக இருக்குது. இவன் இப்போ ஜாதிங்கிற ஒரு விஷயம் வந்து, இப்போ டாக்டர் ஆகணும்னா நீங்கள் 4 வருஷம் படிக்கணும், இன்ஜினியர் ஆகணும்னா 4 வருஷம் படிக்கணும், போலீஸ் ஆகணும்னா அது ட்ரைனிங் போகணும். ஆனால் ஜாதி ஒன்று தான் எதுவுமே இல்லாமல் ஃப்ரீயாக கிடைக்கிற ஒரு விஷயம். நீங்கள் பிறந்தோடனே நீங்கள் இங்கேருந்து வந்திருக்கீங்கன்னு உங்களுக்கு ஒரு உங்கள் மதிப்பையும் ஒரு இதையும் கொடுத்துட்றாங்க. அது எல்லாருக்குமே தான் இருக்குது, எல்லாருக்குமே அந்த ஒரு ஆணவமும் அந்த ஒரு எந்து இது பெருசு எந்து அப்படிங்கிற ஒரு 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 விஷயம் இருக்க தான் செய்யுது. அது மேபி அது டெரிவேஷன் அங்கேருந்து வந்தனால மேபி அங்கேருந்து ஆரம்பிச்சிருக்கலாமே தவிர்த்து அது மட்டும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. நான் படம் ஃபுல்லாக பார்க்கும்போது எல்லாரையுமே தான் சொல்கிறாங்க.